ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கபிலன் அப்படின்றவர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு எனக்கு கேள்வி கேட்டிருக்கிறாரு. சார் இது என்னன்னு பாருங்கள், எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்டேருந்து அஃபிஷியலாக ஒரு மெயில் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ரைவேட் மெசேஜை வந்து நாங்கள் இனிமேல் சப்போர்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அது ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிறாங்க, அதனால் அதை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். ப்ரைவேட் மெசேஜ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு யூடியூப் சேனல் போனாலும் அதோட அபோட்டஸ் செக்ஷனில், அபோட் செக்ஷனில் சென்ட் மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஜூலை 9லேருந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜூலை 9 முடியாது, எனபிளாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா எனபிளாக இருக்காது. ஏன் அப்படின்னா, மேபி இது வந்து இதுக்கு பதில் இன்னொரு ஆப்ஷன் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி ஒரு இது அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு சேனலோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னா, நான் அந்த சேனல் ஓனரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த ஸ்பான்சர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் மூலமாக அந்த சேனலுக்கு நான் ஸ்பான்சர் பே பண்ணி $3 ஒரு $2 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ₹160 பெர் மந்த் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஸ்பான்சர் பண்ணி அந்த சேனல் ஓனரை என்னால் அணுக முடியும். அப்படி பண்ணுறது மூலமாக ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட்டு, ஈஸியாக என்னால் சேனல் ஓனரை வந்து அப்ரோச் பண்ண முடியுது. இன்னொன்று வந்து அந்த ஓனருக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் உங்கள்கிட்டருந்து கிடைக்கிது, ஒரு சின்ன தொகை. ஸோ அதனால் அவர் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ப்ரைவேட் மெசேஜை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைவேட் மெசேஜ் அதிக பேர் பயன்படுத்துறதில்ல, அதை எனபிள் பண்ணுறதுனால இன்னொன்று ஸ்பேமிங்கும் வரும், சும்மா எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிடுற ஒரு இது இருக்கும். இப்போ ஸ்பான்சர் அறிமுகப்படுத்திருக்கிறதுனால நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணாலும் பே பண்ணி காண்டாக்ட் பண்ணும், ஒரு சின்ன தொகை அதை கொடுத்துட்டு பண்ணுறதுனால இன்னும் அது வந்து வேல்யூ ஆடட் சர்வீஸாக மாறிடுது. ஸோ அதுதான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அது என்னென்ன ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பை பை.